பெரம்பலூர் அருகே கல்வி விளையாட்டு என தனது உழைப்பால் உயர்ந்து 17 வயதில் அஞ்சல் துறையில் பணியில் சேர்ந்து 23 வயது இளைஞனின் வாழ்வை ஆன்லைன் சூதாட்டம் சூறையாடியிருப்பது கிராமத்தையே கண்ணீரில் ஆழ்த்தியுள்ளது. கோனேரிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த தச்சு தொழிலாளி சுப்பிரமணியன் என்பவரது மூத்த மகன் சின்னதுரை வீட்டு வாடகை கூட தர முடியாமல் அன்றாட வாழ்வை நகர்த்தவே அல்லாடி வந்த குடும்பத்தில் பிறந்த இவர் அரசு பள்ளியில் பயின்று படிப்பிலும் விளையாட்டிலும் முதலாவதாக வந்தது குடும்பத்தினருக்கு ஆறுதலாக இருந்தது. 10 வகுப்பில் பெற்ற 94% மதிப்பெண் காரணமாக அவருக்கு 2017 ஆண்டு ஒன்றிய அரசு கிராம அஞ்சலக அதிகாரி பணி வழங்கப்பட்டது. இதனால் பெற்றோர் ஒருபுறம் மகிழ்ந்திருக்க ஊர் மக்களிடமும் சின்னதுரைக்கு நல்ல பெயர் இருந்தது. இந்நிலையில்தான் ஆன்லைன் சூதாட்டம் என்ற அரக்கன் சின்னதுரை வாழ்வில் புகுந்து சூறையாடியிருக்கிறது. கிராம மக்கள் வைத்திருந்த அன்பு கலந்த நம்பிக்கையை காப்பாற்ற முடியாத மோசடி பேர் வழியாய் சின்னதுரையை மாற்றிவிட்டது. பொதுமக்களின் அஞ்சலக சேமிப்பு பணத்தை கையாடல் செய்து ஆன்லைன் சூதாட்டத்தில் சின்னதுரை ஈடுபட்டதால் இப்போது அவரது வாழ்க்கை மட்டுமின்றி அப்பாவி கிராம மக்களின் சேமிப்பும் கேள்விக்குறியாகியுள்ளது. ஏதோ 10 ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு வந்து 10 இதில் சேர்த்து வச்சுருந்து நான் 5 வருஷத்துக்கு டிப்பஸ் கட்டி போடுறோமா. குடும்ப புக்குன்னு ஒரு புக்கிலையும் 25,000 போட்டிருந்தேன். இந்த ஒன்றும் இல்லாத செஞ்சு விட்டாங்க. இத்தனை வயசுக்கு நாங்கள் சம்பாரித்தோம், இதில் சேமித்து போஸ்ட் ஆஃபீஸில் வச்சோம். இதுக்கு மேலே நாங்கள் எங்கே போய் சம்பாதிப்போம்? கொரோனா வேறே வந்துருச்சு. எவத்தை நாங்கள் 4 ரூபா சம்பாரித்து சேர்த்து வைப்போம்? பெத்த பிள்ளைங்க சோறு போடான்னா போஸ்ட் ஆஃபீஸ் போய் நம்பி நாங்கள் வந்தோம். இங்கேயும் இது மாதிரி போட எடுக்க இருக்கிற புக்குலையும் இருந்தது 1-2 இருக்கிறதையும் எடுத்துக்கிட்டு விட்டுட்டேன். இதுலேயும் இப்படி 1 லட்சம் நான் டிப்பாசு கட்டி போடுறோமான்னு 1 லட்சத்தையும் எடுத்துக்கிட்டு இதில் ஒரு சிகிள் வைக்காத விட்டுட்டுங்க. நான் இங்கே எப்படி நம்ம பிழைக்கிறது? நல்ல பிள்ளை நினச்சோம், இப்படி செய்யணுமானு செய்ய எவ்வளோ கஷ்டப்படுது எங்களுக்கு. அஞ்சலக சேமிப்பு பணம் சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை கையாடல் செய்து ஆன்லைன் சூதாட்டத்தில் சின்னதுரை இழந்துவிட்டதால் சிறுக சேமித்த தொகையை இழந்து தவிக்கின்றனர் கிராம மக்கள். கூலி பணத்தை எதிர்காலம் கருதி அரசாங்க சேமிப்பு என்று கருதி அஞ்சலகத்தில் செலுத்தி வந்த கிராம மக்கள் தற்போது கண்ணீருடன் கையை பிசைந்து நிற்கிறார்கள். வேறு வழியின்றி ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்து நீங்கள் கட்டுக்கா, ஒரு வயசுக்கு வந்துச்சுன்னா அந்த பாப்பாவுக்கு நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லவும், சரி பிள்ளைங்களுக்கு சம்பாதிக்கிற காசை கொண்டாந்து போடுவோமே, வீட்டில் சேர்த்து வைக்க முடியலையா, 100 நாள் வேலைக்கு போகிறது, களைவெட்ட போகிறது, கொண்டாந்து போட்டையா, அதில் 10 பைசா இல்லாத இப்போ புக்கே ஓப்பன் பண்ணல சார். இப்போ புக்கே ஓப்பன் பண்ணல, இப்போ 6 மாதம் ஆச்சு. டெய்லி கொண்டாந்து வீட்டில் கொடுத்துட்டு போவோம். எங்கள் தம்பி புக்குன்னா ஏக்கா அந்த வச்சுருக்கேக்கா, அந்த நாளைக்கு வரேன், இன்னைக்கு தரேன் அப்படின்னு நிறையா அது பண்ணிட்டாப்ல. இப்போ வருஷத்துக்கு ஒரு டைம் 6000 காசு கட்டிக்கிட்டு வந்தாங்க, அந்த காசும் இல்லைங்கிறாங்க. ஒன்றுமே நான் செஞ்சது தப்புக்கா? உங்கள் மூஞ்சில் முழிக்க வெக்கமாக இருக்குது, வெளியில் போக்காங்கிறான், என்ன சொல்கிறது? அஞ்சலக சேமிப்பு பணத்தை இழந்த கிராம மக்கள் முற்றுகையிட்டு வருவதால் சின்னதுரையின் குடும்பத்தினர் தற்கொலையை தவிர வேறு வழியில்லை என்று விழிப்பிடுங்கி நிற்கிறார்கள். என்ன நடந்தது என்றே தெரியாது என்பதே அவர்களின் பதிலாக உள்ளது. எங்களுக்கு படிப்பெல்லாம் இல்லைங்க, வாடகை வீட்டில் தான் குடியிருக்கோம். எங்களுக்கு இப்படிலாம் செஞ்சது எங்களுக்கு எதுவுமே தெரியல சார். இப்போ தான் பண்ணணும்னா நான் சொல்கிறேங்க, ஊர் மக்கள்லாம் எங்களை பேசுறாங்க சார். நாங்கள் சந்தோஷப்பட்டோம் பண்ணோம், இப்போ ரொம்ப வேதனை. நாங்கள் யார் சாகுதுன்னே தெரியல சார். நாங்கள்லாம் தற்கொலை பண்ணிக்கலாம் நாங்கள் இருக்கோம் சார். நாங்கள் அவ்வளோ உள்ள கஷ்டத்தில் இருக்கோம் சார். ஊர் மக்கள்கிட்ட கிட்ட பால் சொல்ல முடியல. செல்போன் போன்ற நவீன சாதனங்களை ஆக்கப்பூர்வ வழிக்கு பயன்படுத்தாமல் அவற்றில் வீசப்படும் ஆசை வலைகளில் சபலப்பட்டு ஈர்க்கப்பட்டால் எவ்வளவு மோசமான விளைவுகள் ஏற்படும் என்பதற்கு சின்னதுரை ஓர் உதாரணம். உழைப்பால் முன்னேறி நல்ல வேலையில் சேர்ந்த சின்னதுரை சபலத்துக்கு இரையாகி என்று போலீஸ் பிடியில் விசாரணையில் உள்ளார்.